சினிமாவில் நடிக்கும் பல நடிகர் நடிகைகள் ஒரு சில திரைப்படங்களுடன் காணாமல் போய்விடுவார்கள். பின்னர் சிறிது நாட்கள் கழித்து அவரை பார்க்கும் பொழுது அந்த நடிகையா இவர் என்று நாம் ஆச்சரியப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் கிரிஜா. இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆர்ச் நகரில் பிறந்து இவர் தன்னுடைய 18 வயதிலேயே முறையாக பரதம் கற்றுக்கொண்டார். அது மட்டுமில்லாமல் யோகா ஆன்மீகம் உள்ளவற்றை குறித்தும் ஆய்வு செய்து வந்தார். 80s மற்றும் 90s காலகட்டத்தில் மிகச்சிறந்த நடிகையாக வலம் வந்த இவர் 1989 மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இதயத்தை திருடாதே என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்து அறிமுகமானார். இந்த திரைப்படம் கீதாஞ்சலி என்ற படத்தின் ரீமேக் ஆகும். இதுதான் தமிழில் இதயத்தை திருடாதே என்ற பெயரில் வெளியானது. இந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த திரைப்படத்தில் ஓ பிரியா பிரியா என்ற பாடலை பலரும் மறந்திருக்க மாட்டார்கள். இந்த படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த படத்திற்கு பிறகு இவரை அனைவரும் கிரிஜா என்றுதான் அழைத்தார்கள். இதனை அடுத்து மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட 4 மொழிகளிலும் பிஸியாக நடித்து வந்தார். கடைசியாக 2002 வெளிவந்த ஹிருதயாஞ்சலி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு லண்டன் சென்று செட்டில் ஆகிவிட்டார். தற்போது இவர் லண்டனில் மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கின்றார். பிரபல பத்திரிகைகளுக்கும் கட்டுரை எழுதி வருகின்றார். இவரின் சமீபத்திய புகைப்படம் தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.